டைலர் கடைக்கு எடுத்த வீட்டில் சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அந்த முடிவில் தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் வாசர் என்ன நடந்தாலும் சரி, நான் முடிவு மாத்திக்க போறதில்ல. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சொல்ல? அழிக்க தெரியறியோ? அறிவு கட்டதனமா உன்னை எல்லாம் கடையில் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள் விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலையேறி இருக்கா? யாராம என்னங்க பண்ணும்? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா விட்டு கண்டுகுட்டி அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு என்னது பேரிச்ச பழமா? ஏண்டாடே இயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பளம் வாங்கினேன். பேசுறா? நீ பேச மாட்ட, அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறீ. உன் அப்படியே திருவி உன் முடிய கொடுத்து பேரிச்சம்பளம். இவ்வளவு பேரிச்சம்பளமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி, இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்திர மாட்ட கேப்பாத்திர கேப்பாத்திர உன் அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு? எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க, ஒரு ரெண்டு கொடுக்க வேண்டாம். எச்சி பண்ணி போட்டு. ஆமா எச்சி கொண்டா. இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டார். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டில் அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீ தான். உன்னை அவர் உயிருக்குயிராக காதலிச்சதுனால தான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமாக இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார்.
டேய் டேய் வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு டேய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை எழச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண் இல்லடா காரண் இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல அடிங்கோப்பா ஆழ்வார் முடிங்க இங்க பாருங்க ஆயுள் பூரா அழுதாலும் உன் வேதனை தீர போறதில்லை நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன் உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது தான் எனக்கும் நிம்மதி தயவு செஞ்சு போன மட்டும் சொல்லாத ரெண்டு பேரும் வாழ முயற்சி பண்ணுவோம் இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம் சரோஜா ஒண்ணு அவரை போக சொல்லு இல்ல ரெண்டு பேரும் உள்ள வந்து பேசுங்க நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க உங்க வீட்டுக்கு போ சொர்க்க வாசல் திறந்தாச்சு எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல இன்னைக்கு இந்த கன்சன் இவ்வளவு தூரம் வளர்ந்தது காரணமே நீங்க கொடுத்த ஆர்டர் தான் சார் வி மஸ்ட் தேங்க் யூ ஃபார் தட் எஸ் சார் நைலான் மெட்டீரியல்ஸும் பிக்மெண்ட்டும் தேந்து படிச்சுன்னு மேசி உங்கள்ட்ட சொல்ல சொன்னார் இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா சரிங்க
பாப்பா உன்ன மகாலே வரச்சனார் அம்மா உங்க ரெண்டு பேரும் மகாலே மேல வரச்சனார் ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே சோதனை வேதனை சேர்ந்து வரும் வாழ்க்கை மாறுமோ
தர்மம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஏய், தர்மம் தலை காக்கும்னு படிச்சது இல்லையா? தனக்கு மிஞ்சின தானமும் தர்மமும் அதையும் படிச்சிருக்கேன். நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யார் தருவாங்க? ஆ, வரப்போ பாப்போம். அவங்க கழுவாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற? ஐயோ, இத்தனை ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல, நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன், அவ்வளவுதான் முடியும். யோ பரத், இதை எடு. தேங்க் யூ சார். ஐயோ, எங்க வீட்ல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே. பரவாயில்ல விடு, அவன்தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிடுவேன். தூக்கம் வரல? ஏய், என்னாச்சு? இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏ ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சீங்களே, அது என்னால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க, ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலயாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்துடல, கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிட்டோம். நம்ம முதலில் நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க கூடாது என்ன? புரியுதா? போய் படுத்துக்க. நோட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா? நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், இன்னும் மேத் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா, உங்க அக்கா மூர்த்தி ரெண்டு பேருக்குமே இன்னும் வேலை கிடைக்கலையா? இன்னும் இல்ல. சரி, நான் வரேன். ஏமா, சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்கு உங்க அக்கா சொல்லுச்சு, அது கிடைக்கலையா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா? ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போவோம்?
போறாத போய் மடமடன்னு வேலைய பாரு நான் டீ குடிக்கிறேன் ஆ டீ இங்க டீ ம் என்ன நேரம்டா இது இந்த மகராசனா போய் குடி யோ ஏன்டா நிக்கிற 15 நிமிஷம் தான டீ ஓ நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே இந்த அங்கே மரவானன்னு புகை போட்டு வந்திரு இங்க வந்து மூஞ்சிர ஊதிராத ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு அன்னைக்கு தான் உன் மூஞ்சில கப்பு கப்புன்னு புகைய விட்டான் திருப்பி அவனையே கூட்டி வந்து வேலை செய்துக்கிறியே ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா கால் கழுவுறது அதே கைதான் காசுன்றது அதே கைதான் நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும் வாங்க அழகு வீடு கொடுத்து நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க ஏன் டெய்லர் பொங்கல் வரப்போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு அது அதுக்கு குடுப்பற வேணுமல்ல காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு அதென்ன 2000 ரூபாய்க்கு ஆஃபர் புதுசா இருக்கு மண்டை ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமத்து அசமத்துன்னு ஒரு பாய் டீ கடை வச்சிருந்தா தெரியுமல்ல அவனுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் செத்து போயிட்டான் கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அந்த யோகம் இல்லாம போச்சு கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது விஷயத்தை சொல்லிட்ட 2000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க 2000 உனக்கு எது டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு அழகு அழகுக்கு எது 2000 ரூபாய் எனக்கு விவரமே தெரியும் கையில காசு இல்லைனா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா இந்த சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது போறத பத்தி இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க மயக்க பார்வதி தப்பார் சரோஜா உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வச்சா பேசாம பணத்தை வாங்கிக்க நீங்க போகலாம் உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்க நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன் இப்ப நான் மௌனமா போறேன் ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும் அப்ப நான் பேசுவேன் அன்னைக்கு நீங்கெல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும் வர்றேன் பாபு
பாபு இங்க பாருப்பா பாபு பாபு இங்க பாருப்பா அக்காவை பாருப்பா எனக்கு பயமா இருக்குக்கா அவர் நிச்சய பரத்தோட வந்துருவாரு வந்து நம்ம டாக்டர் கூட்டிட்டு போவோம் அம்மா பையன் சிகப்பா பாபு பாபுன்னு ஓடி வருவானே அவன் நேத்து போயிட்டான் போயிட்டானா